ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்கள் ஏகே. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். முனிமா காட்டிலேருந்து ஜெனிமா கால வரைக்கும் சினிமா அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இனி நம்ம சினிமா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2022 வருஷத்தில் இதுவரைக்கும் வந்திருக்க படங்கள்ல எது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சும்மா அள்ளி குவிச்சுது, அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் வர மாதிரி பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே படம் சும்மா வேறு மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஹெச் வினோத் டைரக்ஷனில் பிப்ரவரி 24 ரிலீஸ் ஆன வலிமை பற்றி தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 150 கோடி. ஆனால் இதோட கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா? 234 கோடி. சும்மா தெறிக்க விடலாமா? அந்த மாதிரி கலெக்ஷனை தெறிக்க விட்டுருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக ரோட்டில் வண்டி ஓட்டி தான் பார்த்துருப்போம், ஆனால் இதில் எல்லாருமே வானத்தில் தான் வண்டியே ஓட்டுவாங்க. வைலன்ஸ், ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்ட், பட் வைலன்ஸ் லைக்கிங் ஐ கேன் நாட் அவாய்ட். கரெக்டு தாங்க, நீங்கள் கெஸ் பண்ணது அதே படம் தான், KGF Chapter 2. இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம எதிர்பாராமல் வந்து எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு. இனி நம்ம KGF Chapter 2, இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி. இதோட கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி அளிச்சுங்க. இது வரைக்கும் ஒரு கன்னட படம் டப்பிங் ஆகி ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் முதல் முறையாக 100 கோடி ஆனது இந்த படம் தாங்க. இதோட டைரக்டர் பிரசாந்த் நீல் சும்மா அருமையாக செதுக்கியிருக்கா பல படத்தை. இது ரிலீஸ் ஆன டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 14, தமிழர் திருநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகி சும்மா பட்டையை கலப்புச்சு. அடுத்த லைன் என்னன்னு தெரியாது. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பீஸ்ட், தளபதி ஆக்டிங்கில். இதுவும் ஒரு எதிர்பார்த்த படம் தான். அதாவது April 13 ரிலீஸ் ஆச்சு. நம்ம நெல்சன் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாப்புல. இந்த படத்தில் பூஜா கூட நடிச்சிருப்பாங்க, செம்மையாக க்யூட்டாக இருப்பாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 கோடிங்க. ஆனால் அதோட கலெக்ஷன் 112 கோடி. இப்போ வரைக்கும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு தான் இருக்குது தேட்டரில். இது வரைக்கும் ஆன கலெக்ஷன் மட்டுமே 112 கோடி அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா பிரம்மாண்ட இயக்கம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்ம SS ராஜமௌலியா சொல்லுவாங்க. பாகுபலி படத்தை எடுத்திருக்காரு, அப்புறம் ராம்சரண் வச்சு மாவீரன் படத்தை வச்சு ஒரு 100 பேர் கூட சண்டை போட்டு சும்மா அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாப்புல. இந்த படத்தையும் இவர் தான் எடுத்திருக்காரு. அந்த படம் தான் RRR. ராம்சரண், ஜூனியர் என்கேஆர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சும்மா கலக்கியிருப்பாங்க. இந்த ரசிகருக்கெலாம் ஒரு பெஸ்ட்டு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு அந்த மாதிரியான ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் படம் தாங்க இந்த RRR. இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 580 கோடி. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 கோடி. சும்மா மொத்தமாக சேர்த்து வச்சு ஏய் நாட்டு நாட்டு குத்து நாட்டு குத்துன்னு அப்படின்னு சும்மா குத்தாட்டம் போகிற அளவுக்கு கலெக்ஷனை அள்ளி தெரிய விட்டுருக்குங்க. ஏய் டானு 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 ஆத்தி, இந்த பாட்டு இந்த படத்தில் இல்லையே. சரி விடுங்க, பாட்டு கேட்டதும் படம் பேரும் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நம்ம டான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் பல வெற்றி படங்களை கொடுத்து இந்த படத்துக்கும் நம்ம ஆள் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி. ஆனால் கலெக்ஷன் இப்போ வரைக்கும் 75 கோடியை தாண்டி போய்கிட்டே இருக்குது. இது எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. இதோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி. சும்மா அழகாக படம் எடுத்திருக்காரு. உங்கள் டூ பேஸில் உப்பு இருக்கா அந்த மாதிரி நீங்கள் டான் பண்ண பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு படத்தை ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பல செய்தித்தாள்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சார், எல்லாருக்கும் ஒரு ஹார்ட்டு ஒரு லோ ஃபில்லர் சார், ஆனால் எனக்கு மட்டும் 2 ஹார்ட்டு 2 லோ ஃபில்லர் சார். இந்த படம் தான் காத்து வாக்கில் 2 காதல். நம்மளால் ஒரு பொண்ணை உசார் பண்ணி ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாகுதுங்க. ஆனால் தலைவன் படத்தில் நயன்தாரா சம்மதான 2 பேர் அசால்ட்டாக உசார் பண்ணி ஓட்டிருப்பாப்புல. இந்த படத்தில் 2 பேரையும் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட அடுத்த கட்ட கதை. இது வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணியிருப்பாப்புல. இது வந்து April 28 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட பட்ஜெட்டே 40 கோடி. ஆனால் கலெக்ஷன் 53 கோடி. ஜி செம்ம ஜி அப்படி சொல்கிறவங்களுக்கு படமும் நல்லாவே வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் யாருதுன்னா இவரோட படத்தில் பஞ்சு டைலாக்கு பஞ்சமே இருக்காதுங்க. சும்மா பச்சை மிளகாய் கடித்த மாதிரி அப்படி காராசாரமாக பஞ்சு டைலாக் பேசுவார். போல் இவர் ரொம்ப குஷியானா பப்பேன் அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு ஈஸியாக கூல் பண்ணிடலாம் போல வர. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் எதற்கும் துணிந்தவன், பாண்டியராஜ் டைரக்ஷனில் March 10 ரிலீஸ் ஆகிருக்குங்க. எதற்கும் துணிஞ்சு தான் இந்த படத்தை இறக்கியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சூர்யானனோட ஆக்டிங் எப்பவும் போல் செம்மையாக இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கோடி. ஆனால் படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா? 200 கோடி.
சும்மா சூர்யான படம்னா சும்மாவா? வீடு விட்டு வீடு, நாடு விட்டு நாடு, கண்டை விட்டு கண்டம், குறிக்களோட குறி வச்சு தாக்குற ஏவுகணடா. அந்த மாதிரி குறி வச்சு தாக்கிறதுக்கு கலெக்ஷன் அள்ளி தூக்கியிருக்கு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதுவரைக்கும் வந்த படத்தை பற்றி தான் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அள்ளியிருக்கு அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் எத்தனை படம் வருமோ யாருக்கு தெரியும், அப்படி அந்த படங்கள் வந்தாலும் அது எவ்வளோ கலெக்ஷன் அள்ளுது அப்படின்றதே நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்களில் படத்தை பற்றி நம்ம ரிவ்யூஸ் கூட பேசலாம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லை எவ்வளோ ஹிட் அடிக்குது, ஹீரோ சும்மா அப்படி மாசம் கலக்கியிருக்காரு, அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றிலாம் நம்ம பேசுவோம். மறக்காமல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் பண்ணுங்கள். கீழே அப்படியே கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் போய் ஒரு உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அதை கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். இதோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது உங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்கள் ஏகே.